ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபிள் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பொக்சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கீரை தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இந்த கீரை கிடைக்கலன்னா ஒரு பாலக்கீரையில் கூட இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பொக்சாய். இது இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். நான் ஒரு கட்டு பொக்சாய் எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 வெள்ளை பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. வடசட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெள்ளைப்பூண்டு நல்லா வாசம் வரட்டும். லேசாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொக்சாய் கீரையை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த வெள்ளை தண்டு பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பச்சை கீரை சைடை தனியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கீரையை 2 சைடாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வெள்ளை தண்டு பகுதியை தனியாகவும் இந்த பச்சை கீரையை தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை தண்டு பகுதியை முதல் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த கீரை உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஹார்ட் டிசீஸ் இல்லாட்டி கேன்சருக்கு கூட ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த கீரை ஈஸியாக உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. வாங்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே சமைக்கலாம். பாருங்கள், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிஸ்டர் சாஸ் உங்களுக்கு ஈஸியாகவே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்குதுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கீரையை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த சைனீஸ் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், அது தண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பகுதியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சைடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வணக்கினாலே உங்களுக்கு அந்த கீரையெல்லாம் நல்லா சுருண்டு சாஃப்ட் ஆயிடுங்க. பாருங்கள், இந்த கீரையெல்லாம் நல்லா சுருண்டு சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போது இந்த சாஸ் நல்லா திக்காகிறதுக்கு நம்ம அந்த கீரையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த கீரையை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நிறைய தண்ணி விட்டுருக்கு. கீரையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி நம்ம சேர்க்குறப்போ நம்ம சாஸ் நல்லா திக்காயிருங்க. உடனே சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் நல்லா திக்காயிரும். பாருங்கள், நம்ம சாஸ் எல்லாம் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை
ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். இந்த கீரை ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் கூடயோ, இல்லாட்டி ஒரு நூடுல்ஸ் கூட, இல்லாட்டி பிளெயின் ஜாஸ்மின் ரைஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஷ்ஷுங்க. நீங்கள் இந்த பக்சாய்க்கு பதிலாக ஸ்பினாச்லேயோ இல்லாட்டி பாலக்கீரையில் வேறு ஏதாவது கீரையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்டர் ஃப்ரைட் பக்சாய் சைனீஸ் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃபுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.